அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் லெசனில் எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படின்ற பாடத்தில் எக்ஸசைஸ் 2.7 கொஷின் நம்பர் 9 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம மேத்ஸ் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். In a GP, the product of three consecutive terms is 27. Product on the 27. And the sum of the product of two terms taken at a time is 57/2. Find the three terms. ஒரு பெருக்கு தொடர் வரிசை, ஒரு ஜிபியில் மூணு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் இருக்குது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில். அந்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட ப்ராடக்ட்னா பெருக்கற் பலன். அந்த மூன்று டேர்ம்ஸையும் பெருக்குனா வர்றது 27. சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ், ரெண்டு டேர்மாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் அதனோட சம் வந்து 57/2. அப்போ அந்த த்ரீ டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கொடுத்தா நம்ம ஏபியில் a-d, a+d அப்படின்னு எடுப்போம். இது ஜிபின்றதுனால த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நம்ம எப்படி எடுக்கணும்னா, த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் a/r, aar. அந்த ஜிபியில் வர கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு a/r, aar அப்படின்னு எடுத்தால் தான் நமக்கு ஆர் கேன்சல் ஆகி ஏவோட வேல்யூ கிடைக்கும். அதனால் இது ஜிபியில் தான் இருக்குது, இது ஆறால் மல்டிப்ளை பண்ணால் ஏ வரும், ஏ ஆறால் மல்டிப்ளை பண்ணால் ஏஆர் வரும். அதனால் ஜிபியில் இருக்கிற த்ரீ கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இது. இதனோட ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க எவ்வளோ வருது, ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ டேர்ம்ஸ் 27. ப்ராடக்ட்னா பெருக்கற் பலன், தமிழ் என்ன பெருக்கற் பலன், பெருக்கற் பலன்னு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. பெருக்கற் பலன் 27னா அப்போ a/r தான் மூன்று உறுப்புகள், அதை மல்டிப்ளை பண்ணுறோம் a/r, aar. பெருக்குனா 27 வரணும், இந்த ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ a³ = 27, a³ = 3³, அப்போ a³ = 3. இப்படி நமக்கு ஏவோட வேல்யூ 3 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் டேக்கன் அட் ஏ டைம். அப்போ சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் டேக்கன் அட் ஏ டைம்னா ரெண்டாக எடுத்துக்கணும், a/r இன்ட்டு ஏ, a/r இன்ட்டு ஏ, இது ரெண்டுத்தையும் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு, அடுத்து இது ரெண்டுத்தையும் எடுக்கிறேன், அதாவது ஏ இன்ட்டு ஏஆர், அப்புறம் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் எடுக்கிறேன். அப்போ a/r இன்ட்டு ஏஆர் அப்படின்னு வரும். இப்படி ரெண்டு டேர்மாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணணும், அதுதான் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ். இது எவ்வளோ வருதுன்னா 57/2 கொடுத்துருக்காங்க. இரண்டு உறுப்புகளின் பெருக்கற் பலன்களின் கூடுதல் 57/2 கொடுத்துருப்பாங்க தமிழில். இதில் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு a²/r அப்படின்னு வரும், இங்கேயும் ஏ இன்ட்டு a²/r வரும், இங்கே வந்து ஆறுக்கு ஆறு கேன்சல் ஆகிட்டு a²னு இருக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்ம்லேயும் a² இருக்கும். அப்போ a²-ஐ நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ இங்கே 1/r இருக்கும், இங்கே வந்து r இருக்கும், இங்கே 1 தான் இருக்கும் a² எடுத்துட்டுனால, இங்கே 57/2 இருக்கும். இப்போ ஏவோட வேல்யூ 3 நமக்கு தெரியும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 3 நாங்கள் போட்டால் 3² இன்ட்டு அப்படின்னு வரும். இங்கே r வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும், r தான் இங்கே எல்சிஎம். அப்போ r எல்சிஎம்மாக எடுத்துட்டால் இங்கே r இருக்கிறதுனால 1 அப்படியே போட்டுக்கலாம், இங்கே ஆர் இல்லை அதனால் ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் வரும், இங்கேயும் ஆறால் மல்டிப்ளை பண்ணால் ஆர் இன்ட்டு 1 ஆர்னு வரும், ஈக்குவல் டு 57/2. 3² 9 ஆகிடும், இங்கே வந்து 1 + r² + r/r இஸ் ஈக்குவல் டு 57/2 வரும். நம்ம 3-ஆல் கேன்சல் பண்ணிடலாம், 3 × 3 = 9, 3 × 19 = 57 அப்படின்னு 3-ஆல் ரெண்டு பக்கம் கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம், என்ன இந்த 2 இங்கே வந்தால் 6 ஆகிடும், அப்போ 6 × 1 + r² + r இருக்கும், இந்த r அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 19 r அப்படின்னு வரும். இப்போ ஆறால் உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6 + 6r² + 6r இஸ் ஈக்குவல் டு 19 r வரும். ஆர் ஸ்கொயரை முதல்ல எடுத்துக்குவோம், அப்புறம் 6r, அந்த 19 r இந்த பக்கம் வந்தால் -19 r, இங்கே ஏற்கனவே ஒரு 6 இருக்குது,
அப்போ 6R ஸ்கொயர் 6R அதாவது மைனஸ் 19R ப்ளஸ் 6R 13R ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இப்படி நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும், இருபடி சமன்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 இருக்குது, இந்த 6ஆல் அந்த 6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 36 வரணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும், அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 13 வரணும். அப்போ அந்த ரெண்டு நம்பர் எதுன்னு பாருங்கள், மைனஸ் 9 மைனஸ் 4. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 13 வந்துடும். மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 × 4 × 9 36 அப்படின்னு வரும். அப்போது இங்கே 6 இருக்கிறதுனால நம்ம 6ஆல் டிவைட் பண்ணோம், ரெண்டுத்தையும் 6ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 3 வந்து கேன்சல் பண்ணலாம். அப்போ 3 3 3 2 வரும், இங்கேயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ 2/3 வரும். இங்கே வந்து 2ஆல் அடிக்கிறோம், 2 2 சார் 4, 2 3 சார் 6. இங்கே 2ல கேன்சல் பண்ணுறோம், இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணுறோம். இப்போ இதுதான் நமக்கு சொல்யூஷன். அது வந்து ஃபேக்டராக எழுதிக்கலாம், ஃபேக்டராக எழுதுனா 2R-3 வரும், இங்கே வந்து 3R-2 வரும். அப்போ 2R-3 ஜீரோ தான், 3R-2 ஜீரோ தான். இந்த ஜீரோ ரெண்டுத்துக்கும் போட்டால் நமக்கு இங்கே ஆர் வந்து -3 அந்த பக்கம் போனால் +3 ஆகிடும், இந்த (2) 3/2 வரும். இங்கே 2 அங்கே போனால் 2 -2 +2 ஆகிடும், இந்த 3 இங்கே வந்துடும். அப்போ ஆரோட வேல்யூ 2/3 ஒரு வேல்யூ வருது, 3/2 ஒரு வேல்யூ வருது. ஆறுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது. ஏற்கனவே ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ இந்த A3 R 3/2 எடுத்தால் ஒரு ஜிபி கிடைக்கும், ஒரு செட் ஆஃப் 3 டைம்ஸ் கிடைக்கும். A3 R 2/3 எடுத்தால் இன்னொரு செட் ஆஃப் 3 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ அது என்னன்னு பார்க்கணும். A = 3 R = 3/2. அப்போது அந்த 3 டேர்ம்ஸ் A/R இப்படி தானே எடுத்தோம் நம்ம அந்த 3 டேர்ம்ஸை. ஏ வந்து 3 இல்லை, ஆர் வந்து 3/2. இந்த 3/2 மேலே போச்சுன்னா 3 × 2/3 ஆகிடும். அப்போ 3 கேன்சல் ஆகிட்டு 2 கிடைக்கும். ஏவோட வேல்யூ 3, ஏஆர்ன்றது 3 × 3/2. அப்போ 3 × 3 9/2. அப்போது 2 3 9/2 அப்படின்றது அந்த கன்சிகூட்டிவ் 3 டைம்ஸ், அந்த 3 டைம்ஸ் இது ஒரு செட். இன்னொரு ஆன்சர் இருக்குது, அதில் A3 கொடுக்கணும், R வந்து 2/3 கொடுக்கணும். அப்போ A/R AAR என்ன வருதுன்னு பார்ப்போம். A/R-னா 3/2/3. அப்போ 3 × 3/2, இந்த 2/3 அங்கே மேலே போனால் 3/2 ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்போ 9/2 அப்படின்னு கிடைக்கும். ஏவோட வேல்யூ 3, A3 × இது ஒரு 2/3 போட்டால் 3 கேன்சல் ஆகிட்டு 2 வரும். இப்போ இங்கே வந்து 9/2 3 2 அப்படின்றது இன்னொரு செட் ஆஃப் 3 டைம்ஸ். அப்போ இது அல்லது இது, இந்த ரெண்டுத்துல ரெண்டுமே இதுக்கான ஆன்சர் தான். தேங்க்யூ.